ஏன் கர்நாடக அரசு பேச மாட்டேங்கிறாரு, பயமா கூட்டணி உடைஞ்சு போயிருமா? அது மட்டும் சொல்ல நேற்று பேசுறாரு, முதலமைச்சர் பேசுறார், நாங்களும் தான் குரல் கொடுத்துங்கிறார். ஜூன் மாசத்துல ஒரு எம்பி பேசியிருக்கார், மேகதாது பித்தம் பேசியிருக்கார், இன்னொரு எம்பி ஜூலையில் பேசியிருக்கார், அதுவும் பயிர் காப்பீட்டு தான் பேசியிருக்கார். இந்த தண்ணி பத்திய பேசல, ஏன் தண்ணி பத்தி பேசல? இந்த ரெண்டு மாத காலமா நான் கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம்ல. இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் 36 இஸ்லாமியர்கள் விடுதலை குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பதிலளித்தார். பல இஸ்லாமிய அமைப்புகளும் பல அரசியல் கட்சி சேர்ந்தவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட 36 இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் அதிமுக சார்பாக கொடுக்கப்பட்டோம். அதேபோல் பல்வேறு கட்சிகளும் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே பேசினார்கள். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் 36 சிறைவாசிகள் சுமார் 20 முதல் 25 ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று பல இஸ்லாமிய அமைப்புகள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். சில அரசியல் கட்சி சேர்ந்தவர்களும் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையின் அடிப்படையிலே நேற்றைய தினம் விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டது. இன்றைய தினம் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுக்கப்பட்டு அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே நான் சில கருத்துக்களை அதிமுக சார்பாக பேசினேன். அதில் பிப்ரவரி 1998 பிப்ரவரி 14 நாள் அன்று கோயம்புத்தூர் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் பல பேர் இறந்துள்ளனர், பல பேர் காயமடைந்துள்ளனர். இக்குண்டுவெடிப்பு தொடர்பாக 16 பேர் ஆயுள் தண்டனை பெற்றுள்ளனர். மேலும் 20 பேர் பல்வேறு சமூக குற்ற வழக்குகள் தண்டனை பெற்று சிறையில் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக மொத்தம் 36 இஸ்லாமியர்கள் 20 முதல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே இருந்து வருகின்றனர். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 15/11/2021 என்று போடப்பட்ட அரசாணையால் அரசாணையின் 488/15/11/2021 இதனால் முன் விடுதலையாவது தடைப்பட்டுள்ளது என்று இஸ்லாமிய அமைப்புகள் தங்கள் கடிதத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த அரசாணை நாங்கள் வெளியிடப்படவில்லை. இவர்கள் ஒரு சிலர் உடல்நலக் குறைவு காரணமாக சிறையிலே உயிரிழந்து விட்டார்கள். தற்போது ஆயுள் தண்டனையில் சிறையில் இருந்து வரும் 36 இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் பல அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றார்கள், எங்களிடத்திலும் கோரிக்கை வைத்தார்கள். எனவே சுமார் 20 முதல் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் 36 இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களின் வயது, மூப்பு, உடல் நலக்குறைவு மற்றும் குடும்பத்தின் வேண்டுகோள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கருணை அடிப்படையில் அரசு பரிசிலை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. இதற்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளிக்கின்ற விதத்தில் பதிலளிக்கின்ற பொழுது இதற்கு உண்டான பதிலளித்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது திடீரென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இஸ்லாமியர் மீது என்ன அக்கறை வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அதோடு மட்டும் நிற்காமல் இஸ்லாமிய அமைப்பு இஸ்லாமியர்களுக்கு அதிமுக அரசாங்கம் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார். அதற்குத்தான் நான் பதிலளிக்க முற்பட்டேன். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் நான் பதில் சொல்வதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அதை தொடர்ந்து நாங்கள் அவையிலிருந்து வெளியெடுப்பு செய்தோம். இதை கண்டித்து நாங்கள் அவையிலிருந்து வெளியெடுப்பு செய்திருக்கின்றோம். இன்றைய தினம் சொல்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர், இஸ்லாமியருக்கு செஞ்சதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். அதை ஒரு சிலவற்றை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். ரமலான் நோன்பு, அதற்கு
ஆண்டுதோறும் சுமார் 5400 டன் அரிசி வழங்கி இதும் அதிமுக அரசாங்கம் தான், அதிமுக ஆட்சியில் தான். அதே போல் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசு கொடுத்து வந்த 6 கோடி ரூபாய் நிறுத்தப்பட்டது, அதை உயர்த்தி 8 கோடியாக வழங்கினதும் அதிமுக அரசாங்கம் தான். அதே போல் ஹஜ் பயணம் மேற்கொள்கின்ற அவர்களுக்கு சென்னையிலே தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் கட்டுவதற்குண்டான நடவடிக்கை எடுத்ததும் அதிமுக அரசு, உலாமாக்களுக்கு பென்ஷன் வழங்குவதற்குண்டான ஏற்பாடு செய்த அதிமுக அரசு, நாகூர் தர்கா குளக்கரையை சீர் செய்வதும் அதிமுக அரசு, இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியது அதிமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இன்றைய முதலமைச்சர் சொல்கிறார், இஸ்லாமிற்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்கிறார். பாதுகாப்பு இருந்தால் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏன் எரிச்சல் படுகிறார்? எங்கள் மீது ஏன் கோபப்படுகிறார்? அந்த இஸ்லாமிய பெருமக்கள் எங்களை சந்தித்து பல ஆண்டுகளாக 36 சிறைவாசிகள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். அதை நீங்கள் அதிமுக சார்பாக சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பேசினோம். ஆனால் இது சம்பந்தமாக பேசுவதை விட்டுவிட்டு இஸ்லாமியர்கள் இந்த அதிமுக கட்சியோ அதிமுக அரசோ ஒரு துரும்பை கூட செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பிய காரணத்தினால்தான் நாங்கள் பதிலளிக்க முற்பட்டோம். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தினால் நாங்கள் வெளியெழுப்பு செய்திருக்கின்றோம். அது மட்டுமில்லை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்கடம் கோட்டைமேட்டில் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் ஒருவர் செல்வராஜ் என்ற ஒரு காவலரை கொலை செய்யப்பட்டது அந்த நேரத்தில். அது தொடர்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கின்ற உக்கடம் கோட்டைமேட்டு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 1997 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த சம்பவம், 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் ரவுடிகளை அனுப்பி வீட்டுக்களை பூந்து சூறையாடி கோடிக்கணக்கான பொருட்களை சேதப்படுத்தி தீக்கரையாக்கி, அதோடு மட்டுமில்லாமல் துப்பாக்கி சூடு நடத்தி 19 பேர் இறந்தார்கள். 19 பேர் இஸ்லாமியர்கள். இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் இன்றைய முதலமைச்சர்? அவருடைய ஆட்சியிலே இப்படி கொஞ்சம் கூட ஈவு இரக்கமில்லாமல் 19 பேரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். அது மட்டுமில்லாமல் அங்கு வசிக்கின்ற மக்கள் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கியதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் என்பதை மறந்து இப்பொழுது முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கின்றார். அதோடு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, அது 7 பேர் விடுதலை ஆவதற்கு காரணமாக இருந்ததும் அதிமுக அரசாங்கம் தான். திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது, அந்த 7 பேர்களுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் அது அமைச்சரவை கூட்டம் கூட்டப்பட்டு அதில் தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானத்தில் ஏற்கனவே நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நிறைவேற்றலாம், நளினிக்கு குழந்தை இருக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம் என்று தீர்மானத்தை நிறைவேற்றிய அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். அதில் கையெழுத்து போட்ட அமைச்சர்லாம் இன்னும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவரெல்லாம் போய் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டுவதற்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துகிறாங்க. போது அதிமுக அரசாங்கம் மட்டும் இல்லாவிட்டால் அந்த 7 பேரும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதை காப்பாற்றியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமில்லை, இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் அதாவது இந்த வழக்கு தொடர்பாக, கோவை குண்டுவெளிப்பு தொடர்பாக நோயாளியாக இருந்த திண்டுக்கல் மீரான் மைதான் என்ற சிறைவாசி விடுதலை செய்யப்பட்டார், ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாகத்தான் இருந்திருக்குது. இன்றைக்கு பாபர் மசூதி இடிக்கின்ற பொழுது இந்தியாவே பற்றி இருந்தது, தமிழ்நாட்டில் அமைதி பூங்கா விளங்கியது, சட்டத்தின் ஆட்சி அதிமுக ஆட்சியிலே நடைபெற்றது. அதனால் இங்கே எந்த வித ஒரு தவறும் நடக்காமல், எந்த ஒரு அசம்பாவதும் நடக்காமல், எந்த ஒரு சிறுபான்மை மக்களும் பாதிக்காத அளவிற்கு காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த
மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இன்றைக்கு நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக குடியரசுத் தலைவருடைய வேட்பாளராக நிற்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதயத்தையும் புரட்சித் தலைவி அம்மா ஆதரித்து அவருக்கு வாக்களித்து அதிமுக சட்டமன்ற நாடாளுமன்ற வாக்களித்து அவரை குடியரசுத் தலைவராக ஆக்கிடுது அதிமுக. ஒரு இஸ்லாமியர் அந்த குடியரசுத் தலைவர் பதவிக்கு வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது எதிர்த்து வாக்களித்தவர் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்ன நன்மை செய்ய என்பதை மட்டும் இந்த சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும். ஆகவே இன்றைய தினம் இவ்வளவு கோபம் வருவதற்கு என்ன காரணம், முதலமைச்சருக்கு இவ்வளவு கோபம் வருவதற்கு என்ன காரணம்? ஆகவே இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் எங்களை வந்து பார்க்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை அவரிடத்தில் இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு இவ்வளவு கோபத்தின் காரணம் இதுதான் என்பதை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையாளர் தெரிவித்துக் அதாவது தொட்டிலே ஆட்டிட்டு பிள்ளைங்களை விடுற மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பொது தேர்தலும் போதும் நாடாளுமன்ற பொது தேர்தலும் போதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற 36 சிறைவாசிகளை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று மூளைக்கு மூளை பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். அப்படி பிரச்சாரத்தை செய்துவிட்டு நீங்கள் சொன்னதை போல 15/11/2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்பதற்காகவே அரசாணை 488 கொண்டு வந்து அரசாணையை நிறைவேற்றியது திமுக அரசாங்கம். இது போட்ட பிறகு அவள் விடுதலை ஆக முடியாது, அதனால் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்குது. அது இதையெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு செயல்படுத்தியது திமுக அரசாங்கமும் திமுகவும். ஆனால் அண்ணா திமுக உளப்பூர்வமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற 36 இஸ்லாமியர்கள் உடல்நலக்குறைவு வயது மூப்பினால் இன்றைக்கு 20க்கு 20 ஆண்டுக்கு மேல் சிறையிலே வாடிக்கொண்டிருக்க அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நல்ல நோக்கத்தோடு நாங்கள் கருத்தை தெரிவித்தால் இன்றைக்கு இவனுடைய முதலமைச்சருக்கு கோபம் பொத்து கொண்டு வருகிறது. அதான் அவர்களுக்கு வந்து இதுநாள் வரைக்கும் சிறுபான்மை மக்களை ஒரு மாயாஜலத்தில் வச்சுட்டு இருந்தாங்க. சிறுபான்மை மக்களை இவர் தான் ஆதரிப்பதை போலவும் இவர்கள் தான் உதவி செய்வதைப் போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அவருடைய வட்டத்துக்குள் வைத்து கொண்டிருந்தார்கள். இன்று சிறுபான்மை மக்கள் எங்களை நாடுகின்ற பொழுது இந்த இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் கொண்டு வருகின்ற பொழுது அவர் கோபம் வருது, இதுதான் உண்மை. எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் ஆட்சி தான் நடந்துட்டுருக்குது. யார் தவறு செய்தாலும் உரிய தண்டனை பெற்றுத்தருக்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்து. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படிப்பட்ட நிலைமையே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார், அதை வைத்து அந்த உக்கடம் பகுதியில் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற அந்த பகுதியில் திராவிட 1997 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த வீடு புகுந்து அங்கே இருக்கின்ற வீடுகளெல்லாம் சூறையாடி கோடிக்கணக்கான பொருளை சேதப்படுத்தி தீக்கரையாக்கிடுது திமுக ஆட்சி. 19 பேர் சுட்டு கொல்லப்பட்ட இஸ்லாம் 19 இஸ்லாமியர்களை சுட்டு கொல்லப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். இதையெல்லாம் மறைத்து பேசுகிறார் இவர். என்ன திமுக இஸ்லாமியர்களுக்கு செஞ்சிட்டாங்க? நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கிறோம், இவ்வளோ பாதுகாப்பு இருக்கிறோம். அதுதான் கோபம். ஏன்னா இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு அப்படி நாடகத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். என்னமோ இவர்கள் தான் ஆதரிப்பதை போலவும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் சிறுபான்மைகள் பாதுகாப்பதை போலவும் ஒரு மாயத்தோற்றத்தை ஏற்படுத்தி வந்தார். அது இன்றைக்கி அந்த மாயத்தோற்றம் இன்றைக்கு காணாமல் போகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது ஓ இன்றைக்கு இஸ்லாமியர்கள்லாம் விழித்து கொண்டாங்க, சிறுபான்மை மக்கள்லாம் விழித்து கொண்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட திருநத்தில் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லி இன்றைக்கு திசை திருப்பதற்கு தான் முதலமைச்சர் இந்த கவன ஈர்ப்புக்கு மாறாக பேசுகிறார். இதுல வந்து 1000 பேருக்கு மேல விடுதலை பண்ணோம். இதுல இஸ்லாமியர்களும் அடங்கி இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களும் அதில் அடங்கி இருக்கிறாங்க. இந்த 1000 பேர்ல இஸ்லாமியர்களும்
விடுதலை ஆயிருக்கா என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இதுதான் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக ஒரு தனி தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அரசு கொண்டு வந்தது. அதில் நான் கலந்து கொண்டு பேசணும். அதில் வந்து நியாயமான கருத்து எடுத்து வச்சோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டன என்ற விவரத்தையெல்லாம் தெரிவித்தேன். அதில் ஒரு சிலவற்றையும் தெரிவித்தேன். இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தீர்ப்பு 2018 வருது. அந்த தீர்ப்பு வந்தவுடன் 6 வார காலத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் முறைப்படுத்திக் குழுவும் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, அதற்கு மேல் காலம் நீடிக்கப்பட மாட்டாது என்பதையும் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கின்றது. அதன்படி மத்திய அரசாங்கம் 6 வார காலத்திற்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தாத காரணத்தினால் மத்திய அரசு மீது அதிமுக அரசாங்கம் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் 21 நாட்கள் தொடர்ந்து அவையை ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம். உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு உச்சநீதிமன்ற அளித்த தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி முறைப்படுத்த குழு அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து 21 நாட்கள் அவையில் ஒத்துவைக்கின்ற அளவுக்கு போராட்டம் நடத்தணும், அவையில் வெளியிலையும் போராட்டம் நடத்தணும். அந்த காட்சி பாருங்கள். அப்போ எம்பியாக இருந்தார் அருள்மொழித்தேவன். இது வெளியில் நடந்தது. இப்படி நாங்கள் பிரைம் மினிஸ்டருடைய பெயரை சொல்லியே உச்சரித்து நாங்கள் வந்து இந்த காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நிமிடத்தில் அமைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தோம். அதை கொச்சப்படுத்தி பேசுகிறார். நேற்று தினம் சட்டத்துறை அமைச்சர் தாங்கிக் கொள்ள முடியல. அதிமுக ஆட்சியில் நிறைய இந்த காவிரி நதி பிரச்சனை தீர்க்கப்பட்டதை அவரால் பொறுத்துக்கொள்ள முடியல. அதனால் பிடிஎம்மா நாங்கள் பிஜேபி. இது நாங்கள் நீங்கள் பார்த்தீங்களா, ஊடகத்து வகையில் பார்த்தீங்களா, இது பொதுமக்கள் பார்த்தே தீர்ப்பு கொடுக்கட்டும். ஆக விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். குடிநீர் ஆதாரம் 20 மாவட்ட மக்களுக்கு காவிரி நீர் குடிநீர் ஆதாரம் விலைக்கு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாக்க நம்முடைய விவசாயிகளுடைய குரல் நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து 21 நாட்கள் ஒழித்து ஒத்திவைக்கப்பட்டது. ஒத்திவைப்பது மட்டுமல்ல, நாடு முழுவதும் இது பரவியது. அதனால தான் மத்திய அரசாங்கம் விரைந்து காவிரி மேலாண்மை வாரியத்துக்குள்ள ஆணை அமைச்சாங்க, காவிரி நீர் முறைப்படுத்தக்குழு அமைச்சாங்க. இது வரலாறு. இதை அவர்கள் பொறுத்துக்கொள்ள முடியல. நேற்று இதில் அவசர அவசரமாக பேட்டி கொடுக்குறார் பத்திரிகையில் வர வேண்டுமதற்காக. டெல்டா மாவட்ட விவசாயிகள் விவரம் தெரிந்தவர்கள். யாரால் இந்த தண்ணீர் காவிரி நதியில் பெற்றுத்தந்தார் என்று அவர்களுக்கு தெரியும். இங்கே வந்து கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்களா இல்லையா? வச்சாங்கல்ல. 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்கள்ல, அதிகாரத்தில் சுவைச்சாங்கல்ல, அப்போல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தெரியல. கூட்டணி என்பது வேறு. அந்த சூழ்நிலைக்கு, அந்த தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைப்பாங்க, வெற்றி பெறுவாங்க. அதை போல தான் நாங்களும் கூட்டணி அமைச்சோம். இன்றைக்கு அந்த கூட்டணியிலேருந்து விலகிட்டோம். அந்த விலகியது பிறகு அவர்கள் இன்றைக்கு பயம் வந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு பயம் வந்துவிட்டது, அச்சம் வந்துவிட்டது. அதனால தான் இப்படி கோபப்பட்டு பேசுகிறார். அதுதான் நான் அன்றைக்கே நான் தெளிவாக படுத்தினேன். ஒரு கூட்டணி இன்றைக்கு எத்தனை கட்சி சேர்ந்துருக்குது? இந்திய கூட்டணியில் 26 கட்சி சேர்ந்துருக்குது. இதெல்லாம் ஒரே கொள்கை இருக்குதா? சனாதானத்தை பற்றி பேசுகிறீங்க, அங்கே இருக்கிற முடியாதுங்கிறாரு, இங்கே இருக்கிற திமுக
இன்னைக்கு பேசுறேன் சொல்றேன் பேசுறாங்க. அப்ப என்ன கொள்கை முரண்பாடு இருக்குது இல்ல இன்னைக்கு இருக்குல்ல அதே மாதிரிதான் அதிமுகவில் இன்றைக்கு ஒரே நிமிஷம் இன்றைக்கு ஒரு கூட்டணியில் இடம்பெறுகின்ற பொழுது நான் ஏற்கனவே தெளிவாக பேட்டியிலே கொடுத்துக்கிறேன். நாம் கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். நமக்கு உடன்படாத சிலர் இருந்தால் கூட அதை நாம் நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறோம். நான் ஏற்கனவே எடப்பாடியில் இதை தெளிவாக 4ஆம் தேதி குறிப்பிட்டேன். நாங்கள் ஒரு கூட்டணியில் அங்கே போயிச்சா அவர் அது தேசிய அளவில் இருக்கிற கட்சிகள் அவர்களிடத்தில் கூட்டணி வைக்கின்ற பொழுது நமக்கு உடன்படாத சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் ஆதரவு எடுக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம். அந்த அடிப்பு தான் அதே போல தான் இன்றைக்கு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? 26 பேர் 26 ஒரே நிமிஷம் தெளிவாக நான் பேசிட்டேன் கூட்டத்திலையும் பேசியிருக்கிறோம். பாருங்க கூட்டத்திலையும் பேசியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பிறந்த எந்த இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும் அதிமுக முதல் குரல் கொடுக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். சட்டமன்றத்திலும் பேசி சொல்றேன் நிமிஷம் அதே அது மட்டுமில்ல எங்களுடைய நாடாளுமன்ற திமுக எல்லாம் பேசல எங்களுடைய நாடாளுமன்ற அன்வர் ராஜா தெளிவாக பேசியிருக்கிறார். யாராலையும் நீக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாடாளுமன்றத்தில் தெளிவாக எங்களுடைய கருத்துக்களை பதிவு வச்சுக்கிறோம். அது மட்டுமில்ல இன்றைக்கு 26 கட்சிகள் ஒன்றாக இணைந்து இந்திய கூட்டணியில் அங்கே வைக்குது. ஏன் தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறாங்க? ஏன் கர்நாடக அரசு பேச மாட்டேங்கிறாரு? பயமா கூட்டணி உடஞ்சி போயிருமா? அது மட்டும் சொல்ல நேற்று பேசுகிறாரு முதலமைச்சர் பேசுகிறார். நாங்களும் தான் குரல் கொடுத்துங்கிறார். ஜூன் மாதத்தில் ஒரு எம்பி பேசியிருக்கார், மேகதாது பித்தம் பேசியிருக்கார். இன்னொரு எம்பி ஜூலையில் பேசியிருக்கார், அதுவும் பயிர் காப்பீட்டுல தான் பேசியிருக்கார். இந்த தண்ணி பற்றியே பேசலை. ஏன் தண்ணி பற்றி பேசலை? இந்த 2 மாத காலமாக நான் கோரிக்கை வச்சுட்டே இருக்கணும்ல. எதிர்கட்சின்ற முறையில் இன்றைக்கு மேட்டூர் அணையில் தண்ணி குறைந்து வருகிறது. டெல்டா பாசனத்தில் இருக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு இந்த தண்ணீர் போதாது. நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை கர்நாடகத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெறுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அது ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நேற்று இதெல்லாம் பேசுகிறார். குரல் கொடுத்தவங்க எங்கே குரல் கொடுத்தார்? நீங்கள் வேணால் எடுத்து பாருங்க. ரெண்டே பேர் தான் பேசியிருக்கிறாங்க. அது இது சம்மந்தமாக பேசலை. ஆனால் அதிமுக அப்படி அல்ல. மக்கள் பிரச்சனை வரும்போதோ விவசாயிகள் பிரச்சனை வரும்போதோ தைரியமாக எடுத்து சொல்லிக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக இருந்தது, அதிமுக கட்சியாக இருந்தது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.